ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஸ்டார் தமிழ் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம டோனட் எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து டோனட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் மைதா 3/4 கிலோ, உப்பு 15 கிராம், ஈஸ்ட் 15 கிராம், சுகர் 45 கிராம், பட்டர் 50 கிராம், மில்க் 50 ml, 3 முட்டை, சுடுறதுக்கு ஆயில். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அழகுபடுத்துறதுக்கு தேவையான பொருட்கள் சாக்லேட், ஜீரா ஸ்வீட், சாக்கோ சிப்ஸ், சில்வர் பால்ஸ் அண்ட் ஜேம்ஸ். இதெல்லாம் நம்ம அழகுபடுத்துறதுக்கு தேவையான பொருட்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஈஸ்ட் இதெல்லாம் ஊற வச்சுப்போம். இப்போ இந்த பவுலில் ஈஸ்ட் சேர்த்துப்போம். சுகர் சேர்த்துப்போம். இப்போ இதில் மில்க் சேர்த்துப்போம். வெது வெதுப்பான பால் சேர்த்துருக்கோம். அப்படியே ஊறட்டும். கலக்கிக்கலாம். அதில் உப்பு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதில் முட்டை கலக்கிக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஈஸ்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மைதா ஃப்ளோரில் சேர்த்துக்கணும். அதை இதை வச்சு பண்ணி இன்ட்ரெஸ்ட் அந்த இது முட்டை கலக்கிறது. பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் பண்ணுவோம். வீடியோ பாஸ் பண்ணலாம். கையாலேயே பசஞ்சுக்கலாம். பின்னாடி போகலாம். வீடியோ கவர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சோண்டு அதில் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாவு பசஞ்சாச்சு. இப்படியே ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம டோனட் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சொல்லி கொடுத்து சரியா கரெக்டாக தண்ணி கொஞ்சம் பாகுகாச்சு வச்சுக்கோம். இப்போ நம்ம அந்த பவுல்ல மாத்திக்கலாம் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருப்போம். நல்லா மெல்ட் ஆகட்டும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சான்னு பார்ப்போம். நல்லா ஊறிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நல்லா உப்பி வந்திருக்கு.
ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அது எண்ணெய் ஊற்றி வச்சுருவோம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டோனட் ரெடி ஆயிடுச்சு. வாங்க அப்போ டிசைன் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.